இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் ஃபெயிலியருங்கிறது ரொம்ப காமன். சம்டைம்ஸ் நம்ம ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் பர்சனலாக என்ன போகிறோங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது மாதிரி நேற்று ஏப்ரல் 26 பிறந்த 1901 பர்த்டே அவருக்கு, 1901 பர்த்டே. அவர் பேர் மார்க்கஸ் அரியலஸ். மார்க்கஸ் அரியலஸ்ங்கிறது தி லாஸ்ட் ஆஃப் தி கிரேட் ரோமன் எம்ப்ரஸ், ரோமாபுரியின் கடைசி மாமன்னன், நல்ல மாமன்னன், குட் கிங் அப்படின்னு சொல்கிறவத்தில் அவர் ஒருத்தர். அவருக்கப்புறமா ரோமாபுரி மெதுவாக இறங்கி டிக்ளைனில் போச்சுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த காலத்தில் நம்ம டைரி எழுதுகிற மாதிரி அந்த காலத்தில் அவர் டைரி எழுதின்னு இருந்தார். அந்த டைரியில் அவர் வந்து தினம் அவரோட தாட்ஸை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த ரெக்கார்டிங்கை நான் படித்து மெடிடேஷன்ஸுங்கிற பேரில், அந்த மெடிடேஷன்ஸோட டிரான்ஸ்லேஷன்ஸை நான் பல தடவை பேசியிருக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டாய்க் ஃபிலாசபியாக நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்டாய்சிசம்கிட்டேருந்து கத்துன்றது தான் இன்றைக்கி வாழ்க்கையில் என்ன இவ்வளோ தூரம் நல்ல பொசிஷனில் வச்சுருக்கு. நேற்று நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன். ஸ்டாய்சிசமில் மார்க்கஸ் சொன்னது, லேர்ன் டு டீல் அண்ட் ப்ளே வித் தி கார்ட்ஸ் டெல்ட் வித் யூ பை ஃபேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விதிங்கிறது எல்லாத்தோடையும் பெருசு, அது அவனுக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸை கொடுக்கும். அந்தந்த செட் ஆஃப் கார்ட்ஸை நம்ம எடுத்து நம்ம விளையாடணும். நம்மளுக்கு திறமை எல்லா மாதிரியும் திறமை நம்மகிட்டையும் இருக்குது. என்ன செட் ஆஃப் கார்ட்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் விளையாடி ஜெயிக்க முடியுங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து ஏன் நிறைய பேரால் ஜெயிக்க முடியலன்னா, என்வி அதாவது பொறாமை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான். நம்மகிட்ட இருக்கிற கார்ட்ஸை விட்டுட்டு மற்றவனுக்கு என்னோட பெட்டராக கார்ட்ஸ் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அவங்க கேமை தான் நம்ம விளையாடுவோமே தவிர நம்ம கேமை விளையாட மாட்டோம். அதனால் என்விங்கிறது தான் ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கு இருக்கிற பெரிய டூலே. இன்ஃபேக்ட் ஒனிட அட்வர்டைஸ்மெண்ட்டில் நெய்பர்ஸ் என்வி ஓனர்ஸ் ப்ரைட் அப்படிம்பாங்க. அதாவது மற்றவன் ஏற்று வீட்டுக்காரனும் பக்கத்து வீட்டு காரவனை பார்த்து எரிச்சல் போடுறது. எல்லாருக்கும் அட் சம் டைம் இந்த எரிச்சல் வரும், அதை எப்படி நம்ம டீல் பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் முக்கால்வாசி பேர் அவனுக்கு எப்போ துரதிருஷ்டம் வரும், அந்த துரதிருஷ்டம் வந்தால் நம்ம எப்படி கொண்டாடணும் தான் காட்டுருப்பாங்க. சில பேர் தான் துணிச்சலாக வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணி அவன்கிட்ட இருக்கிற ஸ்கில்லோட நம்மளால் ஒரு ஸ்டெப்பு ஜாஸ்தி ஸ்கில்லு வாங்குறதை பார்ப்பாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், வாழ்க்கையில் 2 ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்குதுன்னு. முதல் ஃபெயிலியர் எப்படின்னா, நம்ம ட்ரை பண்ணுறதுக்கே பயப்படுவோம், நம்ம கையெடுத்தே வைக்க மாட்டோம். ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் கிரிக்கெட் பாலே ஃபேஸ் பண்ண மாட்டோம். நம்ம கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த கரெக்டான டைமுக்கு வர வரைக்கும் நம்ம ஸ்டெப்பே எடுக்காமல் வெயிட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வாழ்க்கையே ஓடி போயிடும். அந்த கரெக்டான டைம், இந்த பர்ஃபெக்ட் பிச் ஆடுறதுக்கு நம்மளுக்கு டைமே கிடைக்காது. 300 டைப் ஆஃப் ஃபெயிலியர் என்னென்னா, போல்டு அக்ரஸிவ் வெஞ்சர்ஸம், தைரியமாக ஆடி பார்க்குறது. மலையை பிடிச்சி கயத்தால் கட்டி இழுத்தீங்கன்னா வந்தால் மலை போனால் கயிறுன்னு இருக்கணும். அது வந்து நம்மளோட ப்ரின்ஸிபலாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு ஃபெயிலியரையும் தோல்வியும் கண்டு பயமே இருக்காது. இதுக்கு பெரிய உதாரணம் எடிசன். அதுக்கப்புறமா நம்ம இந்த காலத்தில் நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணுற ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸு, இவங்கள்லாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இவங்க என்ன ஆனாலும் விடமாட்டாங்க. உடம்பு பிடி பிடிச்சாங்கன்னா அங்கேயே உட்காந்துட்டுருப்பான் ஒரு வழியாக முடிக்கிறதுக்கு. என்ன ஃபெயிலியர் ஆனாலும் வாழ்க்கையில் விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸை ஆப்பிளை விட்டு தூக்கினாங்க. அதுங்கேருந்து போய் அவன் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் கடை ஆரம்பித்தான், அதுவும் பயங்கரமாக ஊற்றிக்கிச்சு. அதுக்கப்புறம் தான் பிக்சார்னு தனி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, வீடியோ கார்ட்டூன் கேரக்டர்ஸை வச்சு லைவாக கொண்டு வந்து
மூவி எடுத்தோம். பிக்சாருங்கிறது டாய் ஸ்டோரிக்கு ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் டிஸ்னிக்கு அவங்க மேலே ரொம்ப காதல் வந்து மைக்கேல் இஷ்னர் இந்த கம்பெனி எப்படியா வாங்கணும்னு பார்த்தோம். அதுக்குள்ளே ஆப்பிள் பெரிய ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஆப்பிளை டேர்ன் அரவுண்ட் பண்ணுறதுக்கு திரும்பி ஸ்டீவ் ஜாப்ஸை கூப்பிட்டாங்க. அதனால் அந்த சமயத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸை வந்து திரும்பி ஆப்பிளுக்கு போகிறச்ச டிஸ்னியும் மர்ஜர் கேட்டதுனால அந்த மர்ஜருக்கு ஒத்துண்டார். அது கம்ப்ளீட்லி ஸ்பேர் ஷாப்பு. இன்றைக்கி டிஸ்னியில் ஸ்டீவ் ஜாப்ஸோட குடும்பம் தான் இருக்கிறதுலே பெரிய ஷேர் ஹோல்டர். அதே மாதிரி இந்தியாவில் நானோ காரை தைரியமாக ட்ரை பண்ணார் ரத்தன் டாட்டா, அது கம்ப்ளீட் ஃபெயிலியர். வேறு யாராவது இருந்தால் அந்த காரை ஸ்கிராப் பண்ணியிருப்பாங்க, கார் பிஸ்னஸே நம்மளுக்கு வேண்டான்னு ஓடி போயிருப்பாங்க. இருந்தாலும் எவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு திரும்பி விடா முயற்சி பண்ணி ஒரு ஒரு ஃபெயிலியர்லேன்னு கற்றுக்கிட்டு இன்றைக்கி திரும்பி இந்தியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் கார் மேனுஃபேக்சராக வந்துட்டார். அது மட்டும் இல்லை, எலக்ட்ரிக் கார்ஸில் அவர் தான் நம்பர் ஒன் ஆகிட்டார். இதுதான் வந்து ஃபெயிலியரை ரைட் ஸ்பிரிட்டில் எடுத்துக்கிறது. எல்லாருக்கும் ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் கிடைக்கும். அந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் நம்மளுக்கு ஃபேவராக இருக்கும், சம்டைம்ஸ் அன்ஃபேவரபுளாக இருக்கும். டாட்டாக்கு நானோங்கிறது இங்கே எந்த ஒரு பெங்காலுக்கு, குஜராத்லேருந்து பெங்காலுக்கு கூட்டின்னு போனது, பெங்காலில் பெரிய ரெசிஸ்டன்ஸ் வந்தது, குஜராத்துக்கு மாற்றினார். அந்த டிலே 2 வருஷத்தில் அவங்களோட ரைவல்ஸ் போட்ட கேமில் நானோ பெரிய சக்ஸஸ் ஆகவே இல்லை, நானோ இழுத்து மூடுற மாதிரி ஆயிடுச்சு. டாட்டாவோட கார்ஸை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கேன்னு திரும்பி இன்றைக்கி ஹாரியர், நெக்ஸான், டிகார் அப்படிங்கிற பல பிராண்டுகளை சக்ஸஸ்ஃபுல்லாக்கி இன்றைக்கி திரும்பி அவங்க மார்க்கெட் ஷேரை வாங்கியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சப் 4 மீட்டரில் ஒரு எஸ்யூவி லான்ச் பண்ணி மைக்ரோ எஸ்யூவின்ஸுங்கிற பேரில் பஞ்சுங்கிறதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு கதையும் என்ன சொல்லுதா நம்மளுக்கு, ஃபெயிலியருங்கிறது நிச்சயமாக வரும், வாழ்க்கையில் சக்ஸஸ்ஸுங்கிறது வராது ஈஸியாக, அதுக்கு மெனக்கடணும் போராடணும். அவனுக்கு கடவுள் ஒரு ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸை கொடுப்பான், அந்த கார்ட்ஸை வச்சு தான் நம்ம விளையாடணும். கையில் இருக்கிற கார்ட்ஸை விட்டுட்டு மற்றவன்ட்ட என்ன கார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்காது. இதை நம்ம மார்க்கஸ்டேந்தும் ஜாப்ஸ்டேந்தும் ரத்தன் டாட்டேந்தும் கற்றுப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுறச்சா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. இன்னொரு விஷயம், இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க.